உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. 1 யோவான் 2:15 வட அமெரிக்க தேசத்துல எல்க்மான் அப்படின்னு சொல்லக்கூடிய மானினம் இருக்குதுங்க. இந்த மான் இனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிகமான இந்த பனிப்பொழிவு காலங்களில் ரொம்ப உடல் மெலிஞ்சி காணப்படும். ஏன் தெரியுமா? இந்த பனிப்பொழிவு அதிகமாக இருக்கிறதுனால அந்த இயற்கைக்கு, அதாவது செடி கொடி மரங்கள்லாம் அந்தளவுக்கு வளர்ச்சி குறைவாக தான் காணப்படும். புல்லெல்லாம் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று, படி படர்ந்துருக்கும். இப்போது இந்த மான் கூட்டத்திற்கு உணவு கிடைக்காது. உணவு இல்லாதனால அது நீண்ட நாள் பசியாகவே இருக்கும். நீண்ட நாள் பசியாக இருக்கும்போது அது உடல் மெலிஞ்சி பலனற்று அது காணப்படும். இப்போது அதுக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட பலமுள்ள கொம்புகள் வேறு இருக்கும். இப்போது இது ஆல்ரெடி ரொம்ப சாப்பிடாமல் பல நாள் கஷ்டப்பட்டதுனால அதோடைய உடலே அதுக்கு பாரமாக தெரியும். அதோடைய அது பலமான நீண்ட கொம்புகளே அதுக்கு பாரமாக தெரியும். அப்போ அது என்ன செய்யுது அப்படின்னாக்கா, அங்கே இருந்த ஒரு பாறை மேலே அல்லது கல் மேலே போய் என்ன பண்ணுமா, வேகமாக போய் முட்டி முட்டி மோதி அந்த கொம்புகளே அதே தானாக உடச்சிருமா. இப்போ அது உடஞ்சிட்ட பிறகு அது கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவான். அப்போ பாருங்களேன், இந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் தேவையற்ற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. தேவையில்லாத காரியங்களை நம்ம வந்து பின்பற்றுதால், அது சுமந்து இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாய் வாழ முடியாத ஒரு காலகட்ட சூழல் நம்ம வாழ்க்கையில், அநேகர்களுடைய வாழ்க்கையில் இது அமைந்து வருவதை நம்ம பார்க்குறோம். எப்படி அந்த எல்க்மான் என்ன பண்ணுது, போய் அந்த கல்லுகளில் முட்டி மோதி அந்த கொம்புகளை உடைத்தெறிந்த பிறகு அது ரிலாக்ஸ் ஆச்சோ, நம்ம வாழ்க்கையில் கூட தேவையற்ற காரியங்களை நம்ம ஒதுக்கிவிட வேண்டும். தேவையற்ற இந்த உலகத்துக்கு ஏற்றார் போல இருக்கிற காரியங்களை நாம் வந்து அதை வெறுத்து ஒதுக்கும் பொழுது நாம் வந்து கடவுளின் பிள்ளைகளாய் மாறுவோம். ஒருவேளை உலகத்துக்கு ஏற்றார் போல நம்ம வாழ்ந்தோம்னா ஆண்டவர் இயேசு நம்ம இடத்துல இருக்க வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் வசனம் சொல்லுது. அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்குனா உலகத்துக்கு ஏற்றார் போலவர்களாக நாம் இராதபடி கடவுளுக்கு அடுத்த வேலைகளிலே நம்ம இணைந்து கொண்டு நம்ம செயலாற்றும் பொழுது நாமும் அந்த பிதாவின் சித்தத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்டும் பொழுது இந்த நிலைப்பாடுவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவின் பங்காளர்களாக நம்ம வாழ முடியும். ஆகவே தேவையற்ற காரியங்களை, தேவையில்லாத சிந்தனைகளை நம்ம தகர்த்தெறிவோமா. இந்த அழகிய லெந்து காலங்களிலே ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த சிலுவை மாத்திரமே நாம் பின்பற்றி, அதை மாத்திரமே நாம் இருகப்பற்றி நம் வாழ்வை நடத்த கர்த்தர் நமக்கு துணை செய்து காப்பாராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, என்னுடைய வாழ்விலே வருகின்ற தேவையற்ற காரியங்களை ஆண்டவரே நாங்கள் நீக்கவும், ஆண்டவரே எம்முடைய சிலுவைக்கு நேராக எங்களுடைய வாழ்வை நாங்கள் நடத்தவும் இருக்கிறபை தாரும். மீட்பர் இயேசுவினுடைய வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.